தெரிந்த காரியங்கள் தான். ஆனால் சாத்தான் யாரையே விடலை. சொல்லுங்க பக்கத்தில், சாத்தான் இயேசுவையே விடலையா? அதை கொஞ்சம் வாசிக்கலாம், 13வது வசனத்தை முதல்ல வாசித்துடலாம். பிசாசானவன் சில காலம் அவரை விட்டு விலகி போனான். ஆமா, பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க, சாத்தான் சில காலம் தான் விட்டு விலகி போவான். அவன் அடிக்கடி வந்து அப்பப்போ ஆஃபர் பண்ணுவான், அப்பப்போ ஆஃபர் பண்ணுவான், அப்பப்போ ஆஃபர் பண்ணுவான். இயேசுவுக்கே அவன் ஆஃபர் பண்றாள். நல்ல கவனி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். ஒரு காரியம், முதல்ல ஏசு பசியா இருந்தார், அப்பொழுது சோதனைக்காரனாகிய சாத்தான் வந்தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார், வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில், அது எப்படி என்பதை விளக்குகிறது, அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு, அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, போதும், நல்லா கவனிங்க, இப்போ இயேசு பிசாசிடத்தில் போனாரா, பிசாசு இயேசுவிடத்தில் வந்தானா? நான் சொல்லிட்டேன், இந்த ஆஃபர் பண்றான்னு சொன்ன வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினா, there is no need for you to go. They come. அவைகள் வருகிறது, அவர்கள் வருகிறார்கள், பிசாசு வருகிறது. பிசாசு ஏற்ற எப்ப வந்துச்சு? ஆமா, பக்கத்துல வந்து கை வச்சுங்க. உனக்கு பசி வரும்போதெல்லாம், இந்த ஊர்ல எங்களுக்கு பசியே வராது பிரதர், இந்த ஊர்ல பசி வராதா? இந்த ஊர்ல தான் ஏராளமான பசி வரும். நல்லா கவனிங்க, வயசானவங்களும் கேளுங்க, காது கொடுத்து, காதை அடைச்சிக்கிட்டு இல்லை. இந்த ஊரில் தான் உனக்கு நிறைய பசி வரும், நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இந்த ஊரில் தான் பசி நிறைய வரும். வயிற்று பசியை மாத்திரம் நான் சொல்லலை, மற்ற பசிகளெல்லாம் சொல்கிறேன். கண்களின் பசி இருக்குது, கண்களுக்கு பசி இருக்கா? ம், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். உணர்வுகளுக்கு பசி இருக்குதா? அது ஏராளமாகவே இருக்குது. நீ தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை, அது ஒன்றை தேடி அனுதினமும் வரலாம், எப்பவும் வரலாம், எங்கேயும் வரலாம். நல்லா கவனிங்க, யூ ஆர் மேட் லைக் தட். God has created and designed you like that. ஆண்டவர் உன்னை இவைகளுக்கெல்லாம் பசியோடு தான் உண்டாக்கியிருக்கிறார். இஃப் யூ டோன்ட் ஹேவ், செவிக்கு பசி உண்டா? உண்டு, இல்லைன்னு அங்கே உட்காந்துருப்பீங்களா? அதனால தான் வள்ளுவர் சொன்னார், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இதுக்கு உணவு உண்டு, இதுக்கு பசி உண்டு, யாவது உண்டு. செவிக்கு பசி உண்டு, கண்களுக்கு பசி உண்டு, உணர்வுகளுக்கு பசி உண்டு, இந்த வயிற்றுக்கு பசி உண்டு. இந்த பசிகளோடு தான் தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுங்கள், பண்ணுங்கள், சொல்லுங்க, கர்த்தருக்கு சோத்திரம். இது மாத்திரம் இல்லாமல் இருந்தால் உலகத்தில் வாழ்க்கை ஏது? பழைய நாட்கள் ஒரு பாட்டு பாடா, ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா? அதுக்கு பசி இருக்கிறதுனால தான் உலகத்தில் பிற காரியங்கள் வந்தது, இன்வென்ஷன் வந்திருக்கு, இன்வென்ஷன் வந்திருக்கு. கண்களுக்கு பசி இருந்ததுனால தான் நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதுக்கு போக முடியுமான்னு பார்க்குறான். காதுகளுக்கு பசி இருந்ததுனால தான் கவியை கேட்குறான். வி லிசன் டு த மியூசிக், குட் மியூசிக், குட் சாங்ஸ். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் காட் கிரியேட்டட். தேவனே உண்டாக்குனார். அதற்காக உணர்ச்சிகளில் பசி, எஸ், யூ ஆர் மேட். ஆனால் அப்படி பசி வரும்போது உடனே வந்து ஆஃபர் பண்ணுவார் சாத்தான், ஹே, யூ ஆர் ஆல் அலோன், யுவர் ஆல் அலோன், நோபடிஸ் அரவுண்ட் யூ, உன்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லைப்பா, சுற்றி ஒருத்தருமே இல்லைப்பா, கம்மான். நல்ல கவனிங்க வாலிபர்களே, பெரியவர்கள் நீங்களும் கேட்டால் உங்களுக்கு தப்பு இல்லை. வாய் பீப்புள் மாஸ்டர்பேட், வாய் பீப்புள் கோ ஆஃப்டர் ஹோமோசெக்சுவல் ஃபீலிங்ஸ், வாய் பீப்புள் ஆர் லெஸ்பியன்ஸ், ஏன் ஆண் ஆணையே அனுபவிக்க துடிக்கிறான், ஏன் ஆண் சுய புணர்ச்சிக்காரனாக மாறுகிறான்,
ஏன் சகோதரிகள் லெஸ்பியனாக மாறிவிடுகிறார்கள்? ஏன், ஏன், ஏன்? நல்ல கவனிங்க. அந்த பசிக்கு ஆஃபர் பண்றவன் அடையாளம் காட்டிக்கொள்ளாட்டா, அடையாளம் கண்டுகொள்ளாட்டா, நீ அழிந்து போவ. அவன் சாத்தா ஆஃபர் பண்றதெல்லாம் உன்னை அழிக்கவே, பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, சாத்தா ஆஃபர் பண்றதெல்லாம் உன்னை அழிக்க தான். நல்லா கவனிங்க, உன்னை அழிச்சிட்டானா அவன் வெற்றி. உன் கனவுகளை, உன் பரிசுத்தத்தை, உன் விசுவாசத்தை, உன் அன்பை, எதையும் சாத்தா அழிச்சிட்டானா அவன் வெற்றி பெற்றான். எப்பவும் சாத்தா இதை தாளிப்பான், அதை தாளிப்பான், சரீரத்தை மாத்திரம் கொல்ல. நோ 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 நோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், சாட்டன் கேன் கில் த லவ் இன் யூ. முடியுமா? ஆமாம். பால்சாமி பிரதர் உங்களை குறித்து அவர் வில்லியம் ஒன்று சொன்னார், தெரியுமா? இவருக்கு அவர் மேலே இருந்த அன்பு அவுட். அடுத்த இட வில்லியத்தை பார்க்கும் போதெல்லாம் ப்ரைஸ் லார்ட் அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னா, ப்ரைஸ் லார்ட். அவன் தான் அன்பை அழித்து விட்டானே. ஒரு சின்ன பிரச்சனை வருது, உனக்கு ஜெபம் பண்ணணும் போது அவன் சொல்லுவான், ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லி உன் விசுவாசத்தை அழிச்சிருவான். நீ ஆண்டவரே முடியுமானால் செய்யும், ஏன்னா விசுவாசத்தை அழிச்சிட்டான். நல்லா கவனிங்க, சாத்தான் இஸ் எ டிஸ்ட்ராயர். சாத்தான் அழிம்பன். அவனுக்கு பேரு, வேதம் சொல்ற பேர் அழிம்பன். அவன் அழிக்கிறவன். இங்க பிதா நேசிச்சான, எதுக்கு பட்டினியா இருக்கிறாய்? ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை அழிக்கணும், அதான் முக்கியம். The love for his father. நீ அவருடைய பிள்ளை, எதுக்கு போன பட்டினியா விட்டுக்காரு? அப்பா 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 அப்பாங்கிற அவர் எதுக்கு உன் பட்டினியா விட்டுருக்காரு? Come on, check. Check whether she still he loves you or not. உன்னை இன்னும் நேசிக்கிறாருன்னு பாரு, கல் அப்பமாக்கு. ஆண்டவர் வெற்றி பெற்றார், ஆண்டவர் வெற்றி பெற்றார். வாலிபர்களே நல்லா கவனிங்க, நீ தனியாக இருக்கும்போது இயேசு தனித்திருந்தார். சில பசிகள் உன்னை நெருங்கும் போது, உன்னை வாட்டும் போது, யூ மே பி மேரிட் அண்ட் யூ ஆர் லிவிங் ஹியர் அலோன். நீ திருமணம் ஆகி இங்கே தனியாக இருக்கிற, கல்யாணம் கட்டிட்ட, இன்னும் விசா வர்றதுக்கு காத்திருக்கணும் 6 மாதமோ 9 மாதமோ 8 மாதமோ 10 மாதமோ, இது காத்திருக்கிறது. You wanted to have your wife. அப்போ யாரோ ஒரு சகோதரி, யாராவது வீட்டுக்கு போயிருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஒய்ஃப் நினைவாகவே தான் இருக்குது. ஒரு சகோதரி, அண்ணன் காஃபி குடிங்கன்னா உடனே நல்லா கவனிங்க, நான் பார்த்துருக்கிறத சொல்கிறேன். சில ஊழியக்காரர்கள் செய்ததை பார்த்து நான் அவர்களை பின்னதாக அடித்திருக்கிறேன். நான் ஐ எம் டெல்லிங், ஐ பனிஷ் பீப்புள். என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த அம்மா கையில் படுற மாதிரி டம்பளம் வாங்குவாங்க. ஐ ஹவ் பீட்டன் ஃபியூ பீப்புள் ஆன் சீயிங் தட். ஏன் கூட தன்னுடைய சரீரத்தை விற்று, ரத்தத்தை விற்று டிராக்ட் வாங்கின தம்பி உண்டு. செத்தத்தை விற்று டிராக்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டான், நான் சொன்னேன் கொஞ்சம் பொருடான்னுட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் 2 பாட்டில் ரத்தத்தை விற்று டிராக்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி கொடுத்த பையன் சில வருஷங்களுக்கு கணிச்சு போனது, மெட்ராஸில் ஒரு பஸ்ஸில் ஏறும்போது ஒரு சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ணிவிட்டு அந்த பாஸ்டரும் கூட வந்தார். அங்கே பஸ்ஸில் அவன் ஒரு ஆளை உரசிக்கிட்டே நின்றுருக்கான். பாஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னார், அண்ணே இந்த பையன் டெஸ்ட் பண்ணி சொல்லும் போது எங்கள் சர்ச்சில் அப்படியே ஃபயர் எழும்பிச்சு. ஆனால் அவனை கூட்டிகிட்டு நான் பஸ்ஸில் போகும்போது தேவையில்லாமல் ஒரு பொண்ணை உரசிக்கிட்டே நிற்கிறான். உங்கள் மிஷினரி தான் அவனை வந்து பழார்னு கொடுத்தேன். என் பேரையும் கொடுத்து, ஆண்டவர் பேரையும் கொடுத்து, ஊழியத்தையும் கொடுத்துட்டேன்னுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சேயிங் திஸ், ஐ எம் சேயிங் திஸ், பசி வந்துட. ஆமாம், 10 பறந்து இல்லை, சாட்சி எல்லாமே பறந்துச்சு. ரத்தத்தை விற்று ஸ்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தவன் அவ்வளோ வைரியான ஆள். 2 பாட்டில் ரத்தத்தை விற்று ட்ராக்ட் வாங்கி கொடுத்த ஆள் இப்போ என்ன செஞ்சுறாரு? பசி, வேற பசி வந்துட்டு. என்ன சாத்தான் ஆஃபர் பண்ணுறதுல விழுந்துட்டார் அல்லவா? ஐ கிவ் யூ சேலஞ்ச், வரும்
I don't say it will never come. It comes. It comes. It comes. It comes. Quite often. Quite often. Adikadi varalam. சகோதரிகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம். I have seen people, girls, they wanted always having a company of boys only. கேட்டால் சொல்லுவாங்க என்னுடைய பர்சனாலிட்டி அப்படி. அது இல்லை, உனக்குள்ள வேற ஒரு பசி இருக்குது. நல்லா கவனிங்க, நீ பசியாக எப்போ இருக்கன்னு பார்த்து வந்துடுவான். வந்தது மாத்திரமில்லை, ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவான். பார்க்கறதுக்கு கேட்டுக்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். எஸ் வாட் இஸ் ராங் இன் இட், வாட் இஸ் ராங் இன் இட். இயேசு நல்ல நல்ல தெளிவான முன்மாதிரி நமக்கு. அவருக்காக கல்ல அப்பமாக்கன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார். மற்றவங்களுக்காக தண்ணியை திராட்சமாக்குறது எளிதான காரியம். ஹல்லேலூயா. ஏன் அற்புதம்லாம் எனக்கு இல்லைப்பா, ஏன் அற்புதம் என்ன சம்பாதிக்க வைக்கிறதுக்கு இல்லை, ஏன் அற்புதம் எனக்காக உபயோகப்படுத்துறதில்லை, ஏன் அற்புதம் என்னை திருப்திப்படுத்துறதுக்கில்ல, என்ன அற்புதம் நான் என்ஜாய் பண்ணுறதுக்கில்ல, என்ன அற்புதம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, பசி வந்தாலும் புலி புல்லை தின்னாது. அது இல்லை யார், அது அது புலியா, அது புலி, அதுக்கு பேர் புலி. என்ன பசி வந்தாலும் சரி புள்ளிக்கு முன்னால் கொண்டு புல்லை போட்டால் திங்காதையா, திங்காதையா. நான் தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறபடினால அந்த புலியை காட்டில் மேலானவன். மறந்து போகாதீங்க, மறந்து போய்ங்க. மறுபடியும் பாடலாம். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே நிம்மதி மறந்தேன் மனம் போ நடந்தேன் ஏமாற்றம் அடைந்தே என்னையா தேடி நீ ஐயா இயேசு நாதா உம்மை மறந்தவோ துரோகினா உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசு நாதா இந்த பால் உம்மை போல் யாருண்டு இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும் ஊருக்கும் ஊருக்கும் உடையும் வளையும் உமக்கே உகந்த தூய சரீரமா ஐம்பொறிகளையும் உமக்குள்ளடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் உம்மை போல் யாருண்டு என்ன இயேசு நாதாம் இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு